ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து சயின்ஸ் டவுன் த்ரீல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு நோட்ஸ் நோட்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் நெக்ஸ்ட் காடு அழிப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து இயற்கை தாவரங்கள் இன்னொன்று வந்து என்னன்னா மனித நடவடிக்கைகள் இயற்கை காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ மற்றும் வெள்ளம் ஏற்படுறதுனால என்ன அப்படின்னா காடுகள் வந்து அழிஞ்சிருது மனிதன் மேற்கொள்கிற நடவடிக்கைகளாலும் காடுகள் வந்து போயிருது என்ன அப்படின்னா விவசாயத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுனால கால்நடை வளர்க்குறதுனால நெக்ஸ்ட் வந்து சுரங்க மனை கட்டுமானம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா இதெல்லாம் காடழிப்புகளுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்கோ இயக்கம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மக்கள் தொகை அதிகரிப்பு நகரங்களின் விரிவாக்கத்திற்கு காரணமாக இருக்குது மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால நகரங்கள் வந்து விரிவாகுது அதனால் காடுகள்லாம் அழிக்கப்படுது இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்கோ இயக்கம் ஷிப்கோ இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்கோ இயக்கத்தை நிறுவர் யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுனா தான் ஷிப்கோ இயக்கத்தை வந்து நிறுவியிருப்பார் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஷிப்கோ இக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஷிப்கோ இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஷிப்கோ அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது இதுதான் இதோட பொருள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஷிப்கோ இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை வந்து பாதுகாக்கணும் காடுகளை வந்து அழிக்காமல் பாதுகாக்கணும் அந்த நோக்கத்துடன் தான் தொடங்கப்பட்டதா இந்த ஷிப்கோ இயக்கம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளியோட பெயர் மாநிலம் எந்தெந்த இதில் வந்து புயல் வந்துச்சு எந்தெந்த மாநிலத்துல புயல் வந்துச்சு அந்த புயலோட என்ன எந்த வருஷத்துல வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பானி புயல் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் கஜா புயல் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒக்கி புயல் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேத்த புயல் வேத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வந்திருக்கும் வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னென்ன புயல்கள் வந்துச்சு என்ன மாநிலத்தில் வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னு சொல்லி ஒரு க்ளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் நம்ம உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காடுகள் தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை வழங்குகின்றன அதுக்கப்புறம் காடு அழிப்புக்கான காடழிப்பின் விளைவுகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி ஒன்று கோடி ஹெக்டார் வந்து என்ன அப்படின்னா காடுகள் வந்து வெட்டப்படுகின்றன அதே இந்தியாவில் எவ்வளோ காடுகள் வந்து வெட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஹெக்டார் காடுகள் வந்து அழிக்கப்படுகின்றன அதே நமக்கு மரங்கள் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு ஆக்சிஜனை வந்து வழங்குது அதுக்கப்புறம் பசுமை இலை வாய்க்கள் தான் புவி வெப்பமடைதலுக்கு வந்து காரணமாக இருக்குது இதெல்லாம் காடழிப்புன விளைவுகள் நெக்ஸ்ட்டு காடுகள் அழிப்பது வந்து பழங்குடியின மக்களோட வாழ்க்கையை வந்து இங்கே இங்கே தப்பாக போட்டேன் பாதிக்கிறது காடுகள் அடிக்கிறது வந்து யாரை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி இன மக்களோட வாழ்க்கை முறையை வந்து பாதிக்கிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசான் காடுகள் தான் சொல்லி சொல்கிறாங்க அது எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து அமைந்திருக்கு பாருங்க உலகின் இருபது பர்சன்டேஜ் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு கேட்பாங்க அமேசான் காடுகள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சமூக வனவியல் என்ற சொல் அமலுக்கு வந்துச்சு எப்போ இந்த சமூக வனவியல் என்ற சொல் வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அமேசான் காடுகள்னால் என்ன உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அமைஞ்சிருக்கு அறுபது கோடி சதுர கிலோமீட்டர் உலகின் இருபது பர்சன்டேஜ் ஆக்சினை உற்பத்தி செய்கிறது பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு கேட்பாங்க அமேசான் காடுகள் சமூக வனவியல் என்ற சொல் எப்ப அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காடு வளர்ப்பு காடு வளர்ப்பில் ஃபஸ்ட்டு என்ன வங்காரி மாதாய் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தோற்றுவித்தவர் தான் யார் வங்காரி வங்கரி மாதாய் இவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலு அமெரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிச்சி சில காரணங்களால் வனப்பகுதியில் இழந்த நிலப்பரப்பில் மரங்களே மீண்டும் நடவு செய்தல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காடாகு காடு எப்படிலாம் வளர்க்குறேன் அப்படின்னா மரங்கள் இழந்த நிலப்பரப்பு என்னென்னா புதுசாக காடை வந்து உருவாக்கலாம் அதுக்கப்புறம் மரங்களே இல்லாத ஒரு பகுதியில் போய் காடு வளர்க்குறது இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா காடு வளர்ப்புகளுக்கு உதாரணமாக சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூற்று முப்பது வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆபத்தான நிலையில் வந்து இருக்குது எத்தனை வகையான தாவரங்கள் வந்து ஆபத்தான நிலையில் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க இந்தியாவில் நூற்றி முப்பது வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து ஆபத்தான நிலையில் உள்ளன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை இருக்குது ஊதாவலை இருக்குது வங்காள புலி இருக்குது ராஜஸ்தானில் ஆசியா சிங்கம் அதே ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைமரம் மலபார் லில்லி ராப்சிலியா இந்திய மல்லோ அதுக்கப்புறம் முஸ்லி தாவரங்கள் ஆபத்தான நிலையில் உள்ள விலங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்று முக்கியமான தினங்கள் தான் இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் ஜூன் அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தினம் ஜூன் இருபத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக இயற்கை பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் தினம் அதுக்கப்புறம் இந்தியாவில் மறைந்து வரும் பூச்சி வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பாங்க வெட்டுக்கிளி இந்தியாவில் மறைந்து வரும் பூச்சி வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி நெக்ஸ்ட்டு ஏமன் பட்டாம்பூச்சின்னு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட ஒரு மாநில பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி இதில் வந்து முப்பத்திரெண்டு இனங்கள் வந்து இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் முப்பத்திரெண்டு இனங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏமன் பட்டாம்பூச்சி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு நிறையா சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏப்ரல் புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தொம்போது அகில இந்திய யானை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு காட்டுப்பறவை விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வங்காள காண்டாமிருங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு தர புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழிந்து வர விலங்கினங்கள் உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஆவணம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அதுதான் இது ஆபத்தான இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ள நிலையில் உள்ள உயிரினங்களான விலங்குகள் தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகளை பதிவு செய்வதற்கான ஒரு கோப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நெக்ஸ்ட்டு இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியமாக இது வந்து பாதுகாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இது வந்து நிறுவப்பட்டுச்சு எப்போ இந்த சிவப்பு தர புத்தகம் வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து இந்த சிவப்பு தர புத்தகம் நிறுவப்பட்டுச்சு இதோடய இனங்களின் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இனம் வந்து இருக்குது என்னென்ன இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இல்லை இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை தர புத்தகத்தின் இனங்கள்லாம் ஒன்று நான் வந்து எழுதாவிட்டேன் ஒன்று வந்து அச்சுறுத்தல் இன்னொன்று வந்து அச்சுறுத்தல் இல்லை மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை நெக்ஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த சிவப்பு நிற புத்தகம் சொல்லிட்டு அழிந்து போன இனங்கள் விலங்குகள்லாம் அந்த ஆவணங்கள்ல ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எந்த நிறத்தாரில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க அந்த உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தாரில் தான் குறிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மூணு உலக வனவிலங்கு தினம் அதுக்கப்புறம் ஐயூசிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இது வந்து மேட்ச்சில் கேட்டாலும் கேட்பாங்க டபிள்யூஎஃப்எப் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக வனவிலங்கு நிதி இசட் எஸ்ஐ அப்படின்னா இந்திய விலங்குகள் ஆய்வு பிஆர்எஃப் அப்படின்னு பார்த்திங்கனா பிஆர்பி அப்படின்னா உயிர்கோள இருப்பு திட்டம் சிபிசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா இருக்கும் சும்மா ஒன் லேண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தர புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நிலப்பரப்பில் இந்தியா வந்து எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து இருக்குது உலகளவில் அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி நாலு பல்லுயிர்களில் வெப் வெப்ப பகுதியில் நான்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு நிக்கோபர் தீவுகள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வன காலநிலை மாற்று அமைச்சகம் வந்து மூலம் இந்த ஐயுஎன் எனது ஐயூசி என்றிருக்கு இல்லையா இது வந்து ஆட்சி எது மூலயமா அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் வான காலநிலை அமைச்சகத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது இந்தியா வந்து ஐயூசிஎன் ஐயுசிஎன்னோட உறுப்பினரானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஐயூசிஎன் இந்திய நாட்டு அலுவலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு புதுதில்லியில் வந்து நிறுவப்பட்டுச்சு எங்கே நிறுவப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஏழு புதுதில்லியில் வந்து நிறுவப்பட்டுச்சு இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க தேசிய பூங்காக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்போ வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நான் ஷார்ட் கட் வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க என்னோடய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னா உத்தரகாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு துத்துவா தேசிய பூங்கா அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிர் தேசிய பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கனகாசிய பூங்கா அப்படின்னா மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாருல வந்து நிறுவப்பட்டுச்சு மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா வந்து ராமநாதபுரத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நெக்ஸ்ட் இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் இருக்குது நெக்ஸ்ட் முதுமலை தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோ போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் அதோட பேர் மேகமலை வனவிலங்கு சன்னலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் வந்து நிறுவப்பட்டிருக்கு கலக்காடு வனவிலங்கு சரணாலயம்னா திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அணில் வனவிலங்கு சரணாலயம்னா விருதுநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பறவைகள் வில வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உயிர்கோள் இருப்பு அப்படின்னா நந்தா தேவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது நெக்ஸ்ட்டு நோக்ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயில் இருக்குது மனாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது சுந்தர்பன்ஸ் அப்படின்னா மேற்கு வங்காளம் மன்னார் வளைவிடனா தமிழ்நாடு நீலகிரி தமிழ்நாடு நிக்கோபர் தீவு அதுக்கப்புறம் மற்றும் சிமி சிம்லிபால் அப்படின்னா அந்தமான்ல வந்து இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியனாவில் உள்ள சோகன் ஃப்ரம் மிக பழமையான மிருக காட்சி சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியனாவில் இருக்க சோகன் ஃப்ரம் தான் மிக பழமையான மிருக காட்சி சாலை நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இந்தியாவில் முதல் மிருக காட்சி சாலை எங்கே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஷாப்பூரில் ஆயிரத்தி எட்நூறில் வந்து நிறுவப்பட்டுச்சு எங்கே பர்ஷாப்பூரில் வியனாவில் உள்ள சோகன் ஃப்ரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பழமையான மிருக காட்சி சாலை தான் இந்த சோகன் ஃப்ரம் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் உள்ள முதல் மிருக காட்சி சாலை பராக்ஸ்பூரில் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுல வந்து நிறுவப்படுச்சு இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வெளிப்புற பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய விதை வங்கி அப்படின்னா என்ன எந்த விதை வங்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் விதை வங்கி மில்லியனியம் விதை வங்கி நெக்ஸ்ட்டு க்ரியோ அதில் நிறையா வங்கி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா க்ரியோ வங்கி க்ரியோ வங்கினா என்னென்னா ஒரு விதை அல்லது கரு மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் தொழில்நுட்பத்தோட பேர் தான் என்ன அப்படின்னா க்ரியோ வங்கி இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றாறு டிகிரி செல்சியஸ் திரவ நைட்ரஜன் என்ன பண் பண்ணால் இந்த க்ரியோ இந்த விதை வந்து பாதுகாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வெளி பெருக்கம் அதோட காரணம் என்ன அதோட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் உயிர்வெளி பெருக்கம் அப்படின்னா ஆற்றல் கொண்ட வேதிச்சேர்மம் சுற்றுப்புறத்தில் உள்ள அளவை காட்டிலும் பன்மடங்கு பெருகி இருக்கிறதுனால உயிருக்கள் அதாவது அந்த வேதி சேர்மம்லாம் என்னென்னா உயிருக்குள்ளே கலக்கிறதுனால தான் உயிர்வழி பெருக்கம் வந்து பாதிப்படையுது அதுதான் அது காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சுரங்க நடவடிக்கைகள் தண்ணீரில் அதிகளவு சல்ஃபைட் செலினியம் படிவுகள் உருவாகின்றன அதோட விளைவுகள் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவள அழியுது நீர்வாழ் விலங்குகள் வாழ்க்கையை வந்து பாதிக்குது இதான் இதோட விளைவுகள் நெக்ஸ்ட் விலங்குகளின் நல்வாழ் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ளூ கிராஸ் ப்ளூ கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிம்ஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு விலங்கு நல தொண்டு நிறுவனம் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் இதை வந்து கேட்பாங்க யுனைடெட் கிங்டமில் பதிவு செய்யப்பட்ட விலங்கு நல தொண்டு நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எங்கள் ஊமை நண்பர்கள் லீக் அப்படின்ற இதில் வந்து நிறுவப்பட்டுச்சு என்ன அப்படின்னா ப்ளூ கிராஸ் அதுக்கப்புறம் இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மே பதினஞ்சு லண்டனில் விக்டோரியாவில் விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மே பதினஞ்சு லண்டன் விக்டோரியாவில் விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் பி சுந்தரம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது சென்னையில் ஆசியாவின் மிகப்பெரிய வளங்கு என்னது விலங்கு நல அமைப்பான ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் பி சுந்தரம் இந்திய விமானி மற்றும் விலங்கு நல ஆர்வலர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இது எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கிண்டில இது வந்து நிறுவப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகளின் நெறிமுறை சிகிச்சைகளுக்கான மக்கள் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வர்ஜீனியா நோர்போல்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இன்க்ரீட் நியூயார்க் அலெக்ஸ் பச்சோக்கோ ஆகியோரால் இந்த பீட்டா அமைப்பு வந்து நிறுவப்பட்டுச்சு உலகின் மிகப்பெரிய விலங்கு உரிமை அமைப்பு அப்படின்னா எதை சொல்வாங்க அப்படின்னா இந்த பீட்டாவை தான் சொல்லி சொல்வாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிபிசிஎஸ்இஏ அப்படின்னா விலங்குகள் மீதான சோதனைகளில் கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வைக்கான குழுவை குறிக்கிறது இது விலங்குகளுக்கான கொடுமையிலிருந்து பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வில விலங்குகளுக்கான கொடுமையிலிருந்து பாதுகாப்பு சட்டம் இந்த சிபிசிஎஸ்இஏ விலங்குகள் மீதான சோதனையின் கட்டுப்பாடு மற்றும் மேற்பாறைக்கான ஒரு குழு வந்து குறிக்குது விலங்குகளை வந்து கொடுமையிலேருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சிபிசிஎஸ்இ எப்போ வந்து அமலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதல் இந்த சிபிசிஎஸ்இஏ வந்து செயல்பட்டு வருகிறது அதே ஃப்ளூரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான உயிரினங்களை வந்து பதிவு செய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூரோ ஃப்ளூரோ என்ன அப்படின்னா ஆபத்தான உயிரினங்களை பதிவு செய்கிறது தான் இந்த ஃப்ளூரோ ஓகே காய்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்